மெல்டிங் பீஃப் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீல் கபாப்னா அது இப்படி இருக்கணும். 17 ரூபீஸ் பீஃப் பிரியாணி, இவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இதை வந்து கண்டிப்பாக பீஃப்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் 25 வயசுலேருந்து டெய்லி வால் பிரியாணி சாப்பிட்றேன். கறியை கையில் எடுத்துட்டேன், கையில் ரப்பரை போட்டுக்கிட்டேன், லைட்டாக அமுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, இவரெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்கு. எப்பட்றா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் போடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே இன் பெங்களூர். நான் தங்கி இருக்கிற ஹோட்டலோட ரிசப்ஷன்ல இருந்து தான் செக் அவுட் பண்ணிட்டேன் மக்களே. இப்போ நான் எங்க போறேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான மெல்டிங் பீஃப் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மட்டன் தோத்துற மக்களே, அந்த அளவுக்கு பீஃபை ரொம்ப டெண்டராக குக் பண்ணி ஒரு சூப்பரான பிரியாணி ஸ்பாட்டு ஜான்சன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கு. 1 இயர் முன்னாடி நான் இந்த கண்டென்ட்டை ஷூட் பண்ண வேண்டியது, பட் என்னால் அந்த டைம் ஷூட் பண்ண முடியல. பட் வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. ஸோ அதனால தம் பிரேக் பண்ணுற ஷார்ட்ஸ்லேருந்து தட்டுக்கு வந்து பறக்குற ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ண போகிறோம், எல்லாரும் நம்ம பார்க்குறாங்க. ஸோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இஸ் ஆன் த வே, ஒன்லி ஃபார் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இவங்ககிட்ட பீஃப் பிரியாணி இருக்குது, மட்டன் இல்லை சில சைட்ஸ் இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பெங்களூரோட கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே காலையில் வெளியே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது மேங்கோ ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேலே லைட்டாக நமக்கு ஃபீல் தான் ஆகும், பட் மழை பெய்யாது. ஸோ அந்த ஒரு கிளைமேட் வந்து இங்கே இருக்குது. பிஎம்டிசி பஸ் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். அவங்க யாரும் நமக்கு ஹாய் சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் நம்ம எல்லாருக்குமே ஹாய் சொல்லலாம். ஹலோ பெங்களூர், ஹாய். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. பெங்களூர்ல பீஸ்ட் பலினோ இஸ் ஹியர், அண்ட் இந்த கார் எதுக்காக பெங்களூர் வந்துச்சு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க வந்து பாப்பீங்க. ஷர்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இல்ல? நீ சொல்றதை விட மக்களே, நீங்க சொல்லுங்க மக்களே, ஷர்ட் எப்படி? எல்லாரும் கீழே கமெண்ட் அடிச்சு காட்டுங்க. இப்போ பெங்களூரோட அழகான ஷார்ட்ஸ் வந்து நீங்க பார்க்க போறீங்க, டிரைவிங் ஷார்ட்ஸ். பெங்களூர்ல ஆர்டி நகர் அப்படின்ற ஒரு ஏரியால நான் இப்ப இருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரோட ஹானரபிள் சிஎம் அவரோட வீடு இருக்கு. அவர் ஆக்சுவலா மீட் பண்ணி அவரை கங்கராச்சுலேட் பண்ணலான் இருந்தேன், ஏன்னா ரோடெல்லாம் ரொம்ப அழகா அவரோட கண்ட்ரியை நல்லா பாத்துக்கிறாரு. மக்களே, ஏதாவது ஸ்டேட்டு தான்ப்பா இருந்தாலும் அவரோட கண்ட்ரி, ஒரு ஸ்டேட்டுன்னு கிடையாது, இட்ஸ் கண்ட்ரி. ஓகே, அதை நல்லா பாத்துக்கிறாரு. அவரோட வீடை நான் காட்டுறேன் பாருங்க. இங்க ஸோ திஸ் இஸ் இஸ் ஹவுஸ். ஸோ அவங்களோட வீடை கிராஸ் பண்ணி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு விஷயந்தான் மக்களே, ரோடெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாகவே வந்து எனக்கு அவரை மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்த்துக்களை வந்து அவர்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ரோடெல்லாம் பாருங்கள், நம்ம சென்னை மாதிரியே நிறைய மரங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. காரை பார்க் பண்ணிட்டு ஜான்சன் மார்க்கெட் ஏரியாவில் இருக்கேன். என்னோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கழுகு இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதா முரட்டுத்தனமாக பறந்துட்டு இருக்காங்களா எல்லாரும். இந்த இடத்துல பறக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு கறிக்கடை இருக்குது. இது வந்து ஒரு பீஃப் மார்க்கெட், கறி விற்கிற இடம். ஆல் ரைட், ஜான்சன் மார்க்கெட் வெளியில் நின்று நான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ ஜான்சன் மார்க்கெட் உள்ளேயே வந்தாச்சு. இங்கே வந்து இந்த ஏரியா மக்கள் அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபிஷ் இல்லாமல் மீட் பீஃப் இல்லாமல் மட்டன் இல்லாமல் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வாங்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மார்க்கெட் இன் பெங்களூர். ஸோ அப்படியே வந்து நான் போகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது. பார்க்கும்போதே பயங்கர ட்ரூலிங். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற மீட் மார்க்கெட், பீஃப் மார்க்கெட், அது வழியாக தான் நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ என்னோட லெஃப்ட் சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மீட் தான் வந்து இங்கே இருக்கும். இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷான மீட் வந்து ப்ரொக்யூர் பண்ணி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. அப்படி சூப்பரான டெலிஷியஸான பிரியாணி சேல் பண்ணுற ஒரு கடை இங்கே நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே வந்து ஷாப் இருக்குது. இந்த கடை எங்கே இருக்குன்னு கிளியராக தெரியறதுக்காக தான் நான் இந்த மார்க்கெட் வழியாக உள்ளே நடந்து உங்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ மார்க்கெட் தாண்டிட்டோம், அண்ட் நான் நெக்ஸ்ட்டு போக போகிற ரோடோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகா அப்துல்லா ரோடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் கடையோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி அதை கிளிக் பண்ணாலே சர்ன்னு நேராக கடைக்கு வந்துடலாம். இது வரைக்கும் இதுதான் கடை. கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஜானா பாரடைஸ். ஸோ உள்ளே போய் கஜானாவை தூக்கிடுவோமாப்பா, வாங்க உள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட். 25 வருஷம்
நெட்டஞ்சு சில்வர் ஜூப்ளி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 25 இயர்ஸ் ஓல்டான கடைக்கு நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பீப்புள் இங்கே உள்ள வந்து டைனிங் பண்ணலாம். ஃபேமிலி ரூம்ஸும் வந்து இங்கே இருக்கு. ஸோ கசானா பாரடைஸ் அவங்களோட கிச்சன் ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து சுட சுட பீஃப் பிரியாணியை தட்டில் அடிக்க போகிறாங்க. அந்த ஷார்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அடிங்கண்ணே. வா, பயங்கர சூடாக இருக்கு. இது எத்தனை கிலோண்ணே? இது எத்தனை கிலோ பிரியாணி? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி. ஓகே, இங்கே பாருங்க, பீஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கு. ஆமாம், நல்ல ஒரே பீஸாக பெருசாக ஒரே பீஸு. அடடா, ரைட்டு. சாடா குஷா என்னண்ணா கிராக்கி? உங்களோட பேர் சொல்லுங்க. நம்ம பேர் முகமது சாவேர் ஹுசன். ஓகே. ஸோ எவ்வளோ வருஷமா கடை இருக்கு? இது 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆக போகுது. நான் ஒரு நம்ம பெரிய அண்ணா இருக்கு, ஆசிஃப் ஹுசேன். கூட ரெண்டு பேரும் இது சேர்த்து பண்ணாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடை வந்து பண்றாங்க, பிரதர்ஸோட கடை. ஸோ 25 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கீங்க கடையை. 25 வருஷத்துக்கு முன்னாடி வாட் வாஸ் த ப்ரைஸ்? ப்ரைடு வாது 17 ரூபாய் இருந்துச்சு. 17 ரூபீஸ் பீஃப் பிரியாணி. 17 ரூபீஸ். சிக்கன் எவ்வளோ கொடுத்தீங்க? சிக்கன் அது கூட 20 ரூபாய், 25 ரூபாய் இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்து 130 ரூபாய். 130 ரூபாய் பீஃப் பிரியாணி. சிக்கன் பிரியாணி 130 ரூபாய் பீஃப் சிக்கன் பிரியாணி. ஓ, ரெண்டுமே 130 ரூபீஸ் தான். 130. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். நேற்றுக்கு நைட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் பீஃப் பிரியாணி. இட் வாஸ் அமேசிங். அண்ட் மட்டனை மெல்ட் பண்ணி குக் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி நீங்கள் பீஃபை இவ்வளோ மெல்ட்டாக குக் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பிரகாஷ் நம்மது குவாலிட்டி தான் சார். மீட்டோட குவாலிட்டி, மீட்டு குவாலிட்டி, அரிசி குவாலிட்டி, இஞ்சி பூண்டு எல்லா குவாலிட்டி தான் வாங்கியிருக்கோம். எது காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை குவாலிட்டியில். கடையோட போர்டே வெளியே இல்லை, பட் இவ்வளோ மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. எப்படி இதை வச்சு தான் நீங்கள்? அதுதான் அது சீக்ரெட் ஹசானானாக்கா தேடி வரும். நல்லா சாப்பிடுதுனாக்கா எங்கெங்கேருந்து ஆள் வருது. அண்ட் இது வந்து சாப்பிட்றது வேக வச்ச பொருள் சாப்பிட்ற வாட்டி சாப்பிடுறதுனாக்கா அலம்துல்லா திரும்ப வர்றாங்க. வெரி குட், வெரி குட். அப்படி தான் நம்மது அட்வர்டைசிங் தேவையில்லை. ஓகே ஓகே. நம்மது குவாலிட்டி, நம்மது பிரியாணி தான் முக்கியம். இல்லைனா சாப்பிட்டு திரும்ப வர்றாரு. சரி ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் க்வெஸ்சன். ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க மேக்ஸிமம்? யார், எத்தனை பிளேட் நீங்கள்? நானா? ஆமாம், நான் 25 வயசுலேருந்து டெய்லி வார் பிரியாணி சாப்பிட்றேன். 25 வருஷமாக டெய்லி பிரியாணி சாப்பிட்றாங்க? 25 வருஷமாக சாப்பிட்றீங்க? 25 வருஷத்துலேருந்து டெய்லி பிரியாணி. நான் தான் சைந்தர் இல்லை பிரியாணி. என்ன இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், என்ன போடணும், அது எல்லாம் நான் எல்லாம் சாப்பிட்டேன். நீங்கள் தான் மாஸ்டர், நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஆமாம். ஆல் இன் ஆல் வந்து நம்மளோட சார், ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில். ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட எங்களை நீங்கள் இப்போ சந்தோஷப்படுத்த போகிறீங்க. சூப்பராக பிரியாணி அப்படியே எங்கள் டேபிளுக்கு அனுப்பி வைங்க. சாப்பிட்டு எஸ் தேங்க்யூ. அண்ட் கிச்சனில் வந்து இன்னுமே அவங்கக்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. கேஎஃப்சிக்கே சவால் கொடுக்குற லெவலில் கேஎஃப்சி சிக்கன் இங்கே இருக்கு. அதுக்கடுத்து வந்து பீஃப் பால் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து வீல் கபாப் வச்சிருக்கீங்க. இந்த ஐட்டம்ஸும் இருக்கு மக்களே. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதையும் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் குக்கிங் ஷாட்ஸையும் பார்க்க போறீங்க. பாருங்க. பிரியாணி இங்க செம்மையா இருக்கும். பீஃப் வந்து பயங்கர சாஃப்டா இருக்கும். மெல்டிங் மெல்டிங்கா இருக்கும்.
ஸோ மணி 12 மணி ஆகும்போதே ஆஃபீஸில் யோசிக்க ஆரம்பிச்சிடும், பிரியாணி ரெடி ஆகிடல அங்கே கிளம்பிடுவோம். ஸோ இங்கே பால்னு ஒன்று கொடுப்பாங்க டிஃப்ரெண்டாக இருக்கும், அதுவும் பயங்கர சாஃப்டாக ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், நம்ம ஊரில் கிடைக்காது, நீங்கள் நல்ல ஹைலைட்டாக இருக்கும். ஓகே, அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பீஃப் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹலோ பிரதர், உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ். சுரேஷ் பிரதர் சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடுறோம். ஓகே, நாங்கள் இங்கே 6 மந்த் வந்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ வீக்லி ஒன்ஸ்னா கம்பல்சரி வந்துடுவீங்க. கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம், நீங்கள் மேனேஜர் இன்னிலிருந்து அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணி கேப் விட்டுருந்தது, இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பிரதர், நீங்கள்? ஸோ நான் இந்த இன்றைக்கி தான் வந்திருக்கேன், சார் சொல்லி தான் வந்தேன். டேஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இனிமேல் ரெகுலராக வர இனிமேல் ரெகுலராக வர ஆரம்பிச்சு அப்படின்னா முன்னாடியும் ட்ரை பண்ணேன், பட் இந்த மாதிரி கிடைக்கல. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல சார் மூலியமாக ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. ரொம்ப எப்பவுமே செலக்டிவாக தான் என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சில விஷயங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். பீஃப் பிரியாணி, என்ன ஒரு கோழியை வச்சுட்டீங்களா? இங்கே பாருங்க, சிக்கன் கபாபு வந்துருச்சு. வா, செம சூடாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, தால் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. ரைத்தாவில் வந்து நல்ல குக்கும்பர், வெங்காயம், கொத்தமல்லிலாம் போட்டு செமையாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னதான், இங்கே வந்ததே வந்து இங்கே இருக்கிற இந்த மெல்ட்டிங் பீஃப் பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இங்கே அப்படியே வாங்க க்ளோஸில். நான் வந்து அவங்க தம் பிரேக் பண்ணதை நான் வந்து இங்கே பிரேக் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் பீஸை பாருங்கள், இது வந்து ஒரு பீஸு, இது இன்னொரு பீஸு, மீட்டை பார்த்துக்கோங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இதை வந்து கண்டிப்பாக பீஃப்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், எலும்பு இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், லைட்டாக ஐயோ, இவ்வளோ க்ளீனாக எலும்பு வந்தால் தான் அந்த மீட்டோட குவாலிட்டி செமையாக இருக்குது. பா, என்னால் முடியல, ஃபர்ஸ்ட் பைட் ஒன்று அடிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், சுட சுட இருக்குது வித் ஃபேட். ஐயோ, வேற மாதிரி இருக்கு. கறிய கையில எடுத்துட்டேன், பஞ்சு மாதிரி இருக்கு. எப்படிரா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய லைக் போடுங்க. ஐ லைக் தட் கை, குட்டி பையன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைஸை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ரைஸோட டெக்ஸ்சர் பாருங்கள். ஸோ இதை வந்து இவங்க இங்கே ஜீரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, சீரக சம்பா அரிசி. ஸோ ரைஸை டேஸ்ட் பண்ணிடலாம். பிரியாணி இட்ஸ் ஃபில்டு வித் ஃப்ளேவர்ஸ், சீரக சம்பா ரைஸ் வேறு. அட் த சேம் டைம் இந்த ஃபேட் எல்லாம் பிளெண்ட் ஆகி அது அதோட டேஸ்ட் வந்து இட்ஸ் வெரி டெலிஷியஸ். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியே ஆகணும். ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே ஒரு பீஸை வச்சு கொஞ்சம் ரைஸை பேக் பண்ணி பெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பிரிஞ்சால் கிரேவி இருக்குது, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுறேன். பிரிஞ்சால் கிரேவி அதாவது நல்லா மேஷ் பண்ணிடுறாங்க, நல்ல ஒரு கிரேவி டைப்பில் கொடுக்குறாங்க. இட்ஸ் வெரி குட், சின்ன டேங்கினஸோட இட்ஸ் நைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தால் இருக்குது. இது வரைக்கும் பிரியாணிக்கு நான் தால் வச்சு டேஸ்ட் பண்ணதே கிடையாது. தால் போட்டுட்டு பருப்பு சாதம் மாதிரி ஆக்கிட்டோம். அக்கடே, இது ஒரு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது தால் போட்டு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பால். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு கறி டைப்பில் இருக்கா. இது இங்கே போடுறா, இதோட பீஸ் பாருங்க. ஐயோ ஐயோ, எப்படிரா, திருப்பியும் பயங்கரமாக இருக்கு. சீரியஸாகவே சொல்கிறேன், மீட்டு செம்ம டெண்டராக இருக்கு. எலும்பே கடிச்சிட்டேன்.
அந்த அளவுக்கு வேக வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரேவி பால் கிரேவியை வச்சு நம்ம கொஞ்சோண்டு பிரியாணியில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதோட டேஸ்ட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஃபுல்லாக ஃபேட் இருக்கும்ல போன் ப்ராத்தில், இந்த ஃபேட்டை மொத்தம் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லது, இது ரொம்ப ஹெல்தி. என் உடம்புல வந்து இந்த குட் ஃபேட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப நீடட். நான் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வாக் பண்ணுறது, ரன்னிங் பண்ணுறது, எக்ஸசைஸ்லாம் பண்ணோன்னு நல்லா ஃபிட்டாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து வீல் கபாப், இதை டேஸ்ட் பண்ணிடலாம். வீல் கபாப்னா அது இப்படி இருக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இது அவங்க சிம்பிளாக வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறாங்க தவால. இது ஆல்ரெடி ரொம்ப டெண்டராக இருக்கும், கொஞ்ச நேரம் குக் பண்ணோடனே இது வந்து நல்லா டெண்டர்டு மீட்டாக. அண்ட் இதை நல்லா மேரினேட் பண்ணி பண்ணுறாங்க, நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஷார்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் ராக்கெட் ஸ்டோவில் பண்ணுவோம்ல, டைகர் கடையிலே, பெரிய டைகர் கடையிலே இது பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பிரியாணியோட டேஸ்ட் பண்ணுறேன். அடி பொலி டெண்டர், சூப்பர். இது மேட்ரு என்னன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் தான், ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்குது அந்த ஃபேட்டோட சாப்பிடும்போது. இட்ஸ் வெரி நைஸ். சின்ன இடம் தான் மக்களே, பட் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே நல்லா க்ரௌட் ஆகிடுச்சு, நிறைய பேர் ஹாப்பியாக வந்து ஃபுட்டை இங்கே டேஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து KFC 65 நான் சாப்பிட போகிறேன், கசானா ஃப்ரைடு சிக்கன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். மீட் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கு பாருங்க. வா, நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைஸ் இந்த குஸ்கா வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், இங்கே ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இடத்துல வந்து மீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ரைஸை போட்டு பேக் பண்ணுவாங்க. பட் இதுக்கு வந்து சிக்கனை தனியாக வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சேம் போர்ஷன் வந்து ரைஸ் கொடுக்குறாங்க. நல்ல திருப்தியாக எல்லாருமே சாப்பிட்டு போகலாம். அண்ட் கோழி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோழியை 4 பீஸாக தான் போடுறாங்க, அதில் ஒரு பீஸ் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃபுல் மீட் இருக்குது. இங்கே பாருங்கண்ணா இது எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு மீட் வெந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, சான்ஸே இல்ல. சோ செஸ்ட் பீஸ் அடிச்சுடுவோம். வாவ், பா, ரொம்ப டெண்டரா இருக்கு. அட் தி சேம் டைம் செம்ம ஃப்ளேவர், நல்ல இன்ஃப்யூஸ் ஆயிருக்கு உள்ள வரைக்கும். அந்த சால்ட்டினஸ் நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணலாம், வேறு லெவல். ஸோ இந்த ஃபுட்டை தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக நான் இங்கே டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பிரியாணியை ட்ரை பண்ணி ஹாப்பி ஆகுங்க. ஹாப்பினஸோட கண்டிப்பாக வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸையும் யூ ஹேவ் டு டெல் மீ. நிறைய லைக் போட்டு விடுங்கப்பா. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஃபேன்சி. பாய் 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 பாய்.